இத்தனை நாள் நாங்களும் கரண்ட் இல்லாம வீட்டுல இருந்தோம்டா. இருந்தா கீழே இருக்கு, கீழே இருக்காங்க, கீழே இருக்கு. இங்கே பாதி மூழ்கிது. ஏய் சிவா, பிரிட்ஜுக்கு அந்த சைடு தண்ணி இருக்கா? அங்கெல்லாம் தண்ணி காலி ஆச்சு. ஏய் தண்ணி இல்லையா? தண்ணி இல்ல, எதை பாக்குறாங்க? அந்த பக்கம் தண்ணி இருக்கா? சும்மா தண்ணி இருக்க ஏரியா பத்தி டவர் வரல. ஏய் ஆமாண்டா, இங்க டவர் வரல எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாம் போன அப்பாலே வச்சிட்டு இருக்காங்க மேல தூக்கி. மேல தூக்கி பிடிச்சா டவர் வருமாடா? நான் வந்து ஆஃப்டர் ஃபிளட் சென்னை எப்படி இருக்குன்னு ஒரு விசிட்டிங்க போடலாம்னு வந்தோம். ஆக்சுவலா 3 days ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. மாங்காய் பத்து முட்டை இறக்கி இருக்குமே, பத்துல பத்து முட்டை ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்றான். செருப்பு போட்டு வந்திருக்கான், எடுத்து காட்டுறான் வீடியோல. அது வேற அவன் தொடச்சு தொடச்சு வச்சிருக்கான், தண்ணி உள்ள கால் வச்சுனா செருப்புனா கீழே வந்தா போடணும். பல பல கோடி ரூபாய்க்கு வாங்கினாலும் அது கீழே தான் போடணும். இல்ல இப்ப இருட்டாக போதா இல்ல வந்து நைட்டாக போற மணி? 5 மணிக்கு இருட்டு ஆயிடுமா? பரம்பரையே முதல் காரு, முதல் காருடா, கடைசியும் காரு தான் நினைக்கிறேன். கடல்ல இருந்து வந்துதான் எங்க வந்தது தெரியல, தண்ணி மட்டும் இருக்கு. கொஞ்சம் போறாங்க பாரு, கால நிக்கிது போறாங்க. டேய் அதெல்லாம் பெரிய கார். இது பள்ளி உன்னை பாத்துக்கடா, உள்ள கிள்ள போயிட போறோம் 4 பேரும். கல்யாணம் அவளை யாருக்கும்? டேய் பிடிஎஸ் டவுன்டவுன் போகுது, சென்னை பிடிஎஸ். உனக்கு பிடிஎஸ் பிடிஎஸ்ல கட்ட தானே சொல்றேன், பாடுவானுங்களே. பாத்திருக்கியா கடல் தண்ணி இவ்வளவு தூரம் வந்ததா? இந்தா வீடு உள்ள எல்லாம் தண்ணின்ற, கடல் தண்ணி இவ்வளவு தூரம் வந்து கடையே போடலையாண்டா? எப்படிதான் போய் போட, யாரும் சொல்ல மாட்டாங்கடா. பாத்துக்கலாம். ஆமா, இவங்க அப்பா தான் ரோடு போட்டு வக்கீல் இல்ல, தெரியாதா? வீட்டுல கட்டுறதுக்கு போதா? நான் பாடி வீட்டுல இருந்தேன், விலாக் எடுக்கலான்ட்டு கூட்டம் தானுங்க, கூட்டம் தான் 1000 ரூபாய் செலவு வச்சுட்டானுங்க. ஏய் ஷேர் அனுப்பிச்சு விடுங்கடா எல்லாரும். இந்தா ஒரு ஜூஸ் 200 ரூபான்னு விக்கிறாங்க. டேஸ்டா தான் இந்த வாரம் பாரு, டேஸ்டா தான் இருந்தது. காசு கொடுங்க எல்லாரும். இங்க வந்து பெசனா இருக்கு வந்தோம். சரி, ஒரு ஜூஸ் கடை நார்மலா தான் இருந்துச்சு, வெளியே பார்க்க கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70 ரூபாய் 80 ரூபா இருக்கும் ஜூஸ் நினைச்சு போனேன். வெறும் 200 ரூபீஸ் ஒன் ஜூஸ். பட் நல்லா தான் இருந்தது, ஜூஸ் நல்லா இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சிவா. நான் அங்கேயே சுத்திட்டு வீட்டுக்கு போயிடலான்னு, பீச் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்து இந்த பக்கத்துல இருக்க ஜூஸ் குடிச்சு பாக்கலான்னு கூப்பிட்டு போனோம். நீ தான் காசு குடுக்குறேன்னா? நான் தான் சின்ன கடையா பாத்து நீ பாட்டினேன். ஏன்டா அது சின்ன கடையாடா? கடை தாண்டா சின்னதா இருக்கு, 200 ரூபாய் போட்டு வச்சிருக்கானு உள்ள ஜூஸ். இந்த ஜூஸ நான் ஒழுங்கா எங்க வீட்டாண்டா 60 ரூபாய்க்கு வாங்கி அங்கே தரமணியில திருப்பி இருந்தேன். தரமணி அண்ட இருக்கிற ஜூஸ் எல்லாம் 1 லிட்டர் ஜூஸே 40 ரூபாய்க்கு வச்சுட்டு இருக்காங்க. என்னை கூட்டு வந்து சும்மா சிவனன் போறோம்னா எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு 200 ரூபாய்ன்ற ஒரு ஜூஸ் அவன் குடிச்சதுக்கு அப்புறம் அவன் பொண்ணுங்களா இருந்தது கிளம்புனா அசிங்கமா நினைக்கிறேன். வேலையை பார்த்து கிளம்பிடுவேன், மனசே கேட்கல. எனக்கு மனசே கேக்கல, நான் கேக்குறேன் கிளாஸ் ரொம்ப சின்ன கிளாஸ் தான், பெரிய கிளாஸ்ல கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. 200 ரூபீஸ்
லாஸ்ட்.